இதுவரைக்கும் அவரது பெட்ரிக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ல பெட்டிக்கலும் இருக்கு, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. வெல்கம் டு பெட்ரிகாஸ். பெட்ரிகாஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ₹1000 ஆனது ₹1300 ஆகிறது. 5% கூடுதலாக வட்டி வீதம் இருப்பின் தற்போதைய மொத்த மதிப்பு யாது? இப்போ இந்த கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வட்டி சம்மந்தம், வட்டியில் 2 டைப்ஸ் வட்டி இருக்கு. ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி. ஒன்று அடுத்தது கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் வட்டி சம்மந்தமான கேள்விகளை மொழி செய்ய முடியும். அதாவது தனி வட்டி என்னும்போது, சிம்பிள் மேட்டர், தனி வட்டி என்று சொல்லும்போது, இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையுண்டு வங்கியில் வைத்து செய்கிறீங்க, ஒரு ஒவ்வொரு ஆண்டு இருக்கு. இப்போ இந்த வருடம் 10,000 வைத்து செய்கிறீங்கன்னா, அந்த 10,000 குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் படி வட்டி வந்து போடுவாங்க. திருப்பி அடுத்த வருஷமும் அதே முதலுக்கு, உங்களோட 10,000 ரூபாய் முதலுக்கு தான் 2வது வருடமும் வட்டி தொகையை பார்த்து அதுக்கும் வட்டியை ஆட் பண்ணுவாங்க. இவ்வாறு தனி அதே முதலுக்கு ஒவ்வொரு வருடமும் அதே முதல் தொகை மாறாது, அதே முதல் தொகைக்கு அந்த குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆட் பண்ணுவாங்க. இதைத்தான் எளிய வட்டி என்று சொல்லுவோம், அதாவது தனி வட்டி. இதே கூட்டு வட்டி என்று சொல்லும்போது, இப்போ பேங்க்ல நீங்க ஒரு 10,000 வாய்ப்பு செய்யறீங்கன்னு வைப்போம். இந்த 10,000 வாய்ப்பு செஞ்சுட்டீங்க, அந்த 10,000 ஒரு வருட நிறைவில் ஒரு வட்டி தருவாங்க. அந்த வட்டியும் அந்த 10,000 ஆட் பண்ணி 2வது வருடத்துக்கு வட்டி வீதம் பார்க்கும்போது, அந்த ரெண்டும் ஆட் பண்ணி வர தொகைக்கு வட்டி பார்ப்பாங்க. அவ்வாறு ஒவ்வொரு வருடத்துக்கும் பார்ப்பாங்க. இவ்வாறு பார்க்குற வட்டியை வந்து கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் ஒரு 1000 ரூபாய் தொகையை 5 ஆண்டுகளுக்கு வாய்ப்பு செய்கிறாங்களாம். செய்து 1300 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்க போறதாம். அவங்களோட வட்டி வீதம் 5% கூடுதலாக இருந்தால் தற்போதைய தொகை எவ்வளவு, பெறுமதி எவ்வளவுன்னு தான் கேட்டிருக்காங்க. எளிய வட்டிக்கு ஒரு சமன்பாடு இருக்கு, I = PRT = 100. இதில் I என்ற லெட்டர் வந்து இன்ட்ரெஸ்ட் டினோட் பண்ணுது, அதாவது வட்டி. பி என்றது பிரின்சிபிள், அதாவது முதல் மூலதனம். ஆர் என்று சொல்வது ரேட், அதாவது வட்டி வீதம் பெர்சன்டேஜ். டி என்று சொல்வது டைம், அதாவது காலம், குறிப்பிட்ட வருடம். நம்ம கூடுதலாக வட்டி கணக்கு வருடத்தை அடிப்படையை கொண்டு தான் வரும் அந்த டைம் பீரியட். இந்த ஈக்குவேஷன்ல போடுவோம். இதுல ஆண்டுகள் வந்திருக்காங்க, 5 ஆண்டுகள், அதாவது டி சமன் 5. ஓகே, அதாவது வட்டி வீதம் அவங்க தரல, 5% அதிகரிக்குதுன்னு தராங்க அடுத்ததான். ஆனா வட்டி வீதம் ஆரம்பத்துல இருந்த வட்டி வீதம் தரல, அவ்வளவுன்னு தரல அவங்க, அவை வட்டி வீதம் தெரியாது. அடுத்தது பி பிரின்சிபல், அதாவது மூலதனம், முதல் 1000 ரூபாய். ஐ என்பது நம்ம உங்களுக்கு விளங்கும். இப்ப 1000 ரூபானது 5 வருடத்தின் பிறகு 1300 அதிகரிக்கப்படுகிறது. அப்ப நீங்க இதுல உங்களுக்கு விளங்குது 1000 ரூபாய் 1300 அதாவது 300 ரூபாய் அதிகரிக்குது. ஆகவே அதான் வட்டி. இந்த 300 ரூபாய் அதிகரிக்குது பாருங்க, 1300 - 1000. ஆகவே இதுல 300 அதிகரிக்குது, 300 ரூபாய். ஆகவே இதுதான் வட்டி. இப்ப நம்ம பெர்சன்டேஜ் தான் பார்க்க போறோம். இப்ப ஐ கண்டுபிடிச்சிட்டோம் 300, பி வந்து முதல் வந்து 1000, ரேட் தெரியாது ஆர், டி வந்து 5 வருடம், 100. இதை சுருக்கணும்னா நம்ம விடைக்கு வந்துடுவோம். இதை சுருக்கி வர விட வந்து 6% வருது. இப்ப அந்த வட்டி வீதம் வந்து கண்டுபிடிச்சிடும். அந்த வட்டி வீதம் 5% கூடுதலாக இருப்பின் தற்போதைய பெறுமதி என்ன? இப்ப வட்டி வீதம் 6 கண்டுபிடிச்சிருக்கோம். வட்டி வீதம் 6 வட்டி வீதத்துலதான் 1000 ரூபாய் பணமானது 1300 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த வட்டி வீதத்தோட 5% மேலதிகமாக அதிகரிப்பின் தற்போதைய பெறுமதி என்ன? அப்போ இதோட 5% அதிகரித்தால் ப்ளஸ் 5% அதிகரித்தால் எத்தனை? 11%. இப்போ பெறுமதி, தற்போதைய பெறுமதி என்ன? முதலோட அந்த வட்டி தொகையை காண வேண்டும். 11% வட்டி தொகையை கண்டு அதை முதலோட கூட்டின வேண்டாம், அதான் தற்போதைய பெறுமதியாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு வட்டி தொகையை காணுவோம். முதல் வந்து 1000, ரேட் வந்து 11, டி வந்து 5 வருடம், வேற 100. வட்டி தொகை வந்து 550 ரூபாய். இப்போ முதல் நமக்கு தெரியும், பி தெரியும் நமக்கு 1000 ரூபாய். இப்போ தொகை என்ன? டோட்டல் அமௌண்ட் வந்து முழு தொகை 1550 ரூபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுவரைக்கும் அவரது பெட்ரிக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ல பெட்டிக்கலும் இருக்கு, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.